Hello friends, welcome back to our channel. Dinamum manamum. Inikku namba enna paaka porona East Godavari district special ana Andhra allam pachadi. Idu vandu nilava pachadi nu solva. Nilava means storage. Namba oru 1 year 6 months andha mari storage pannikalam idu. Idu dhaan eppadi pannalante namba ipa paakalam vaanga. Friends, indha Andhra style allam pachadi ki idu vandu நம்ம ஸ்டாக் வச்சுக்கிற பச்சடி ஊறுகாய் மாதிரி 1 இயர் கூட வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல இஞ்சி நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக திருத்தி ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். இந்த அலம்பி இஞ்சியில் வந்து அலம்பின இஞ்சியில் வந்து ஈரம் இருக்கக்கூடாது. நீங்கள் அலம்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிலில் வச்சு எடுத்தால் கூட ஓகே. இதை இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு, அந்த 1 கப்பு இஞ்சிக்கு, இது 1 கப்பு இஞ்சி கிட்டத்தட்ட 100 கிராம்ஸ் இருக்கு. இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பாதி ரோஸ்ட் ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணலாம். 2 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிட்டு இதில் ஒரே ஒரு ட்ராப் ஆயில் விட்டுட்டு ரோஸ்ட் பண்ணலாம். அடுத்தது ஒரு 10-15 கருவேப்பிலை சேர்க்கலாம். கருவேப்பிலை நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணும். இப்போ இது நல்லா ஆறி போயிடுது. இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டுன்ட்டு பவுடர் பண்ணிடலாம். இதில் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துட்டு நைஸாக பவுடர் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை விட்டுக்கலாம். தண்ணி விட்டுன்ட்டு இதில் வந்து நம்ம 1 கப்பு இஞ்சி எடுத்துருக்கோம் இல்லை, 1 கப்பு இஞ்சிக்கு 3 கப்பு வெல்லம் எடுக்கணும். 3 மடங்கு இது அந்த கப்பில் 3 கப்பு வெல்லம். இந்த 3 கப்பு வெல்லம் போட்டு இப்போ இதை கொதிக்கி விடலாம். இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சி நுரைச்சி வந்துருக்கு. கம்பி பார்க்கறதுக்கு கொஞ்சம் திக்னஸ் வர அளவுக்கு நம்ம இந்த வெல்லத்தை கொதிக்க விட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப்பு இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம், அந்த இஞ்சி இதில் சேர்க்கணும். இதோட 1 கப்பு இஞ்சிக்கு வந்து 3 கப்பு வெல்லம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி புளியும் 3 கப்பு. புளி வந்து நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஊற வச்சுட்டு அது இப்படி பேஸ்டாக எடுத்துட்டுருக்கேன். அந்த காம்பு கொட்டை இதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்து புளியை ஊற வச்சுக்கோங்க. இதுவும் 3 கப்பு புளி பேஸ்ட். இது 3 சேர்ந்து விசுருள்ள வதக்கலாம். என்ன சொல்றது, நான் பண்றேன்றதுக்காக சொல்லல, இந்த ஸ்மெல்லே பண்ணும் போது என் பொண்ணு சொல்றா, அவதான் வீடியோ எடுக்கிறா, மா ஸ்மெல் இப்பவே சாப்பிடணும் போல இருக்குமா அப்படின்றா. இன்னும் இது பினிஷ் ஆகல, பினிஷ் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட்டு பார்க்கலாம். மூத்தையும் சேர்த்து சுருள்ள வதக்கிக்கலாம். இஞ்சி 1 கப்புனா 1/2 கப்பு சால்ட்டு. நான் உங்களுக்கு வந்து ஃபுல் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எதாவது எவ்வளோ எவ்வளோ போடணுன்றது கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ ஒரு கடாயில் நல்ல ஒரு 200 ml எண்ணெயை நல்லெண்ணெய் விடுறேன் நான். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கடலெண்ணெய் எது வேணால் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் 200 ml விட்டுருக்கேன். இது நல்லா பொங்க பொங்க கொதிக்க விடணும் எண்ணெயை. எண்ணெய் நல்லா பொங்க பொங்க காஞ்சி விடுத்து இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுன்னு இருக்கோம் இல்லையா மெந்தியோ அந்த பவுடர், அதை போடணும். இதில் 1 கப் இஞ்சிக்கு மிளகாத்தூள், 1 கப் அந்த மிளகாத்தூளும் இதில் போட்டுடணும். போட்டுட்டு இது நல்ல உருண்டை இல்லாமல் இந்த மாதிரி கலரிக்கோங்க. இந்த எண்ணெயோட சூடுலேயே இந்த மிளகாப்பொடி பச்சை வாசனை போயிடும், கொதிக்க விட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இந்த எண்ணெயில் நம்ம இந்த இஞ்சி, புளி, வெல்லம், அல்வா மாதிரி பண்ணி வச்சுன்னு இருக்கோம் இல்லையா இதில் போட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய்க்கும் நம்ம போட்ட இந்த பேஸ்ட்டுக்கும் கரெக்டாக கன்சிஸ்டன்சி சரியாக போச்சு பாருங்கள். இது வந்து எனக்கு எங்கள் அம்மண்ணி சித்தி ஆந்திராவில் இருக்கா அந்த சித்தி சொல்லி கொடுத்த மெத்தடு தான் இது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஜுரம் வந்து ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும்போது இது வந்து ஒரு நெய் குத்தி சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா தேவாமிரதமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த நாக்கு அந்த டேஸ்ட்டே தெரியாமல் இருக்கும் ஃபீவர் வரும்போது, அந்த மாதிரி போது நம்மளுக்கு அந்த நாக்குக்கு டேஸ்ட்டும் நல்லா தெரியும். சித்தி தேங்க்யூ, சித்தி தேங்க்யூ ஸோ மச் சித்தி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.